கூடுதல் நிதி, முழு அதிகாரம், மாத ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சென்னையில் பேரணி நடத்தியது. தமிழகத்தில் 12,524 கிராம பஞ்சாயத்து ஊராட்சிகள் உள்ளன. ஜனநாயக முறைப்படி இந்த ஊராட்சிகளுக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்து ஊராட்சித் தலைவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கிலிருந்து புதனன்று கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். கூடுதல் நிதி, முழு அதிகாரம், மாத ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தினர். ஊராட்சியினுடைய நிதி ஆதாரம், அதிகாரம் அனைத்தும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. ஊராட்சிக்கே முழுமையாக சொந்தமான திட்டம், ஊரக உட்கட்டமைப்பு திட்டம், அதையும் ஊராட்சியை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். நிர்வாகத்தை, ஊராட்சி நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட அரசு வழிவகை செய்ய வேண்டும். பேரணி சென்றவர்கள் எழும்பூர் சிந்தாதிரிப்பேட்டை சந்திப்பில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அங்கு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்ட தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் சிறிது நேரத்திற்கு பின்னர் கலைந்து சென்றனர்.